கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்காக இனி ஊரடங்கு எதையும் அமல்படுத்த வேண்டாம் என்று மாநில அரசுகளை இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கி கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக ஃபிக்கி தலைவர் உதயசங்கர் 25 மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகம், அசாம், குஜராத், தெலுங்கானா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு காரணமாக பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அந்த ஊரடங்கின் தாக்கத்தில் இருந்து தற்போதுதான் பொருளாதாரம் ஓரளவு மீண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த சூழலில் மீண்டும் ஊரடங்கை அமல்படுத்த வேண்டாம் என்றும் பகுதியளவு ஊரடங்கை கூட அமல்படுத்த தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முகக்கவசம் அணிதல், தனிநபர் இடைவெளியை கடைபிடித்தல், தனிநபர் சுகாதாரம் போன்றவை குறித்து பொதுமக்களிடம் அதிக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலே கொரோனாவை கட்டுப்படுத்தலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்துள்ளார். இது தவிர தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளையும் பல்வேறு நிலைகளில் தீவிரப்படுத்தலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.